நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்த உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ. சிலுவை தியான நேரத்திற்கு ஜோஷ்வா டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய தேவாய் தேவனுக்கும் ஜோஷ்வா டிவி நிறுவனத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு, கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபமானார். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டு கொண்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் முதல்ல பைபிளில் சொல்லப்பட்டபடி இயேசுபாவால் முதல்ல சபிக்கப்பட்ட முதல் ஜீவராசின்னு பார்த்தா அது வந்து சர்ப்பந்தான். ஏன்னா ஆதாமையும் ஏவாளையும் மீறுதலுக்கு உட்படுத்தினது சர்ப்பந்தான். அதனால் ஆதியாம் முதல் அதிகாரத்திலேயே போட்டிருக்கு. அது வரைக்கும் சர்ப்பத்துக்கு ஊர்ந்து போகக்கூடிய காரியம் கிடையாது. ஆனால் என்னைக்கு பிதாவாகிய தேவன் சபித்தாரோ அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட சாபத்தின்படி அது ஊர்ந்து தான் போகுது. அது நிலத்தில் வளர்ந்தாலும் சரி, வேறு மலையில் வளர்ந்தாலும் சரி, எந்த இடத்துல வளர்ந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அது ஊர்ந்து தான் போகணும்னு கொடுத்த சாபம். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆதியாம் முதல் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க. ஆனாலும் கடவுள் கிருபையாக இறங்கி தம்முடைய பிறப்பு நிமித்தம் அநேகருக்கு இந்த சாபத்திலேருந்து ஒரு வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒவ்வொருவருக்கும், ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சாபத்திலேருந்து விடுதலையை கொடுக்கணுங்கிறதுனால ஆண்டவர் தாமே இந்த பூலோகத்தில் மரித்தாங்க. இந்த லெந்து நாட்களில் அவருடைய சிலுவையை பற்றி நம்ம அதிகமாக தியானிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் பார்த்திங்கன்னா எதற்காக இயேசப்பா சிலுவையில் சாபமானாங்க, இந்த சாபத்தினால நம்ம என்ன நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் நேரம் தியானிப்போம். முதல்ல இந்த சாபம்னா ஏன் எதுக்காக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உபாகமம் 28:15. கர்த்தருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்க தவறும் போதும், அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்காத போதும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத போதும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத போதும், இந்த மூன்று காரியங்கள், கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாமல் இருந்தால் சாபம் வரும், அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படியலைன்னா சாபம் வரும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா சாபம் வரும். இந்த மூன்று பாயிண்ட் தான் முக்கியமாக நம்ம சாபம் எதனால் வருதுங்கிறதுக்கு அதில் பைபிளில் போட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில் முதல் 14 பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த வசனத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40 மேலே எல்லா வசனமுமே சாபத்தை குறித்தே பேசிகிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லை, பழைய நியாயப்பிரமான காலத்தில் நிறைய பேர் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஒரு வகையான பலி செலுத்தும்படி கட்டளை இட்டிருந்தார். குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, அப்படி நிறைய பலிகள், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பலிகள் ஆண்டவர் வந்து கொடுத்துருந்தார். ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியனே ஒருவேளை அவன் பாவமே செய்யட்டா கூட மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போக முன்னாடி என்ன செய்யணும், அவன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாயும் பலி செலுத்திட்டு தான் உள்ளே போக முடியும். அப்படி செலுத்தினால் மட்டும்தான் மகா பரிசுத்தத்தில் பிரவேசிக்க முடியும்.
ஆனால் இன்னைய காலகட்டத்தில் இயேசுவா பிறந்து சிலுவையில் மறித்து அதற்கு பின்பதாக இத்தனை 2024 வருஷம் வந்துருச்சு. இத்தனை வருஷமும் எல்லாருக்கும் பழைய நியாயப்பிரமாணம் மாதிரி பழி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கு பதிலாக அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் அருளி செய்யப்படுகிறது. இதில் ஒரு 3 காரியத்தை மட்டும் சுருக்கமாக பார்ப்போம். ஏன் இயேசுவா சாபமானாங்க அப்படின்னு பார்த்தா, முதலாவது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததினால் அவங்க சாபமானாங்க. எதனாலனா அன்பு கூர்ந்ததினால். ஏன்னா இயேசுவா முத முதல்ல மனுஷனை படைக்கும்போது மண்ணிலிருந்து தான் ஆதாமை படைத்தாங்க. அந்த ஆதாம் என்ன ஆனார், ஏவாழ்னால ஒரு பாவத்துக்கு உட்பட்டு ஏதேன் தொடர்ந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா நீ உழைச்சி சாப்பிடுன்னு சொல்லி வெளியே அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கண்டோன்னே நிறைய ஜனங்கள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, பூமியெல்லாம் அதிகமாக சாபம் பெருகிட்டு, பாவம் பெருகிட்டு சாபமும் பெருகிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, நோவாவை மட்டும் அவன் குடும்பத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து ஒரு பேழையில் காத்து கொண்டாங்க. அது காத்து கொண்ட பிறகு ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டாச்சு, அது எல்லோரும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு அந்த காரியம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலங்களாக மாறி மாறி வந்தது. அதுக்கப்புறம் கடைசி பார்த்திங்கன்னா இனிமேல் இதை விட பெஸ்ட்டானதை நம் மக்களுக்காக செய்யணும், எல்லோரும் வந்து தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்கன்னா பரலோகத்துக்கு வர்றதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணாங்க, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தாங்க. ரோமர் கீழே நிருபத்தில் பார்த்தீங்கன்னா 5:7-8 வசனங்கள், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். ஆண்டவர் நினச்சிருந்தா ஒரு மண்ணினால் ஆதாம் உருவாக்கின தேவன் அவர் பிறக்க முன்னாடி அவருக்கு பதிலாக இன்னொரு மனிதன் உண்டாக்கியிருக்கலாம், 30 காலம் பாவமே செய்யாமல் வாழ வச்சுருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த மனிதனை தூக்கி சிலையில் அறைய வச்சுருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ரோமர் கிளை நிருபம் 8:32 சொல்லுது பாருங்கள், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஏன்னா தன்னுடைய சொந்த குமாரன் எது பெஸ்ட்டு, ஒரு மனுஷனை நம்புவதை காட்டிலும் நம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினோன்னா அந்த நம்முடைய பிள்ளை எந்த பாவமும் செய்யாமல் வாழ்ந்து இந்த ஜனங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து நம்மளை இந்த சாபத்துலேருந்து மீட்டு கொண்டாங்க. முதலாவது பாயிண்டாக பார்த்தோம்னா இந்த அன்பு கூர்ந்தார். இந்த அன்பு தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாவற்றிலையும் முதன்மையானதாக இருக்கும். பார்த்திங்கன்னா அன்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இவ்வளோ பெரிய அன்பு அன்றைக்கி அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தனால, சாபமாக ஒப்பு கொடுத்தனால இன்றைக்கு வரைக்கும் நமக்குரிய சாபங்கள் எல்லாமே அதன் மூலம் முறியடிக்கப்படுது. ஒரு நாளும் கூட யாராவது பாவ மன்னிப்பு பெறாதவங்கன்னு யாரும் சொல்லவே முடியாது. யார் எத்தகைய நிலைமையில் போய் பாவம் அடைந்தால் கூட, ஒருவேளை நானே இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலையும் சின்ன வயசில் சில தவறுகள் இருந்திருக்கலாம், வாலிபராக தவறுகள் இருந்திருக்கலாம், ஆனாலும் என்றைக்கு ஆண்டவரை அறிந்தோமோ, என்றைக்கு முதல் முதல்ல ஆண்டவரை என்னை மன்னியும் கட்டமோ, அன்னைக்கு நம்மளை மன்னித்தவர், நம்ம எத்தகைய நிலைமையில் இருந்தாலும் மன்னித்தவர் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக அந்த அன்பினால் நமக்கு அவர் அன்பின் மூலமாக நம்மளோட பாவத்தை முதலாவது மன்னிக்கிறாரு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மை ரட்சிக்கும்படி அவர் சாபமானார். உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதங்கிறது ரட்சிப்பின் அனுபவம் தான். எத்தனை 1,00,000,000 கொடுத்தாலும் சரி, நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் நீராடினா புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க நம்ம நடந்தே போய் பல இடங்களில் போய் அவங்க விரும்புகிற தெய்வங்களை வணங்கினா நம்ம பாவ மன்னிப்பு பெறுவோம், நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துலையே முதல்ல நமக்கு ஒரு இரட்சகராக நமக்கு ஒரு பெரிய இரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:00 இல்ல, இயேசு என்ற நாமத்துக்கு என்ன போட்டிருக்கு, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதாவது சாட்டா சொன்ன இரட்சகர் என்றுதான் அவர் அந்த பெயருக்கு அர்த்தமே போட்டிருக்கு. பாருங்க எதனால அப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவர் பிறக்க முன்னாடியே கன்னிமுறையில் அவங்களுக்கு பிரச்சனமாகி இந்த மாதிரி ஒரு குமாரனை பெறுவாய்,
அவருக்கு இயேசுன்னு பேரர்னு சொல்லுவாங்க. அந்த நாள் முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த இயேசுங்கிற நாமத்துக்கு ரட்சகர் என்ற அர்த்தம் இருக்கிறதுனால எந்த நேரத்துலையும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எசபா என்னை ஒரு விஷயம் மன்னியும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அந்த ரட்சிப்பை நமக்கு இலவசமாக கொடுக்காங்க. நம்ம அதுக்காக போய் நம்ம யார்கிட்டையும் போய் எனக்காக கேட்கணும் இல்லை, நம்மளே நம்மளை ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறதே அவருடைய பெரிய கிருபை. அது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமான காலத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தவறுகள் செய்துதான் உட்பட்டுட்டான் அப்படின்னா ஒன்று புறா குஞ்சு கொண்டு போகணும், இல்லைன்னா ஆட்டுக்குட்டி, இல்லைன்னா காளை, அப்படி ஒவ்வொரு விதமான மிருகங்களை போய் பலியாக செலுத்தி தான் அந்த மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடிஞ்சுது. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் தொங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யார் யார் போய் அப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஒரு வாரத்தை கேட்டுட்டா போதும், உடனே அவர் அந்த பாவ மன்னிப்பு நமக்கு இலவசமாக கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் மூலமாக இன்னும் அநேகருக்கு அந்த ரட்சிப்பு வந்து ஆறாக பாய்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் இல்லை அவங்களுக்கு முன்னோர் ஒருவேளை விக்கிர வழிபாட்டில் இருந்திருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா நம்ம தாத்தா அப்படி வரிசையாக முன்னோர்கள் எல்லாருமே கண்டிப்பாக விக்கிர வழிபாட்டில் இருந்தவங்க தான். ஆனாலும் கர்த்தர் பைபிளே போட்டிருக்கு பிதாக்களின் அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் கிருபையாக இறங்கி அதுக்கெல்லாம் நம்மளை நீங்களாக்கி ஒவ்வொரு நாளும் அவர் ரட்சித்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைமுறை சாபங்கள் எதுவும் நம்மளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வந்தார். அதுபோக பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், காலுக்கு கால், பல்லுக்கு பல் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது டிட் ஃபார் டேட் சொல்லுவோம், ஷார்ட்டாக சொன்னோம்னா பதிலுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமாக தண்டனை இருந்தது. ஆனால் கடவுள் கிருபையாக பாருங்கள், இன்றைக்கி நம்ம செஞ்ச காரியங்கள் நினச்சி பாருங்கள். நான் 7 வயசில் இருக்கும்போது ஸ்கூல் படிச்சுட்டு வரும்போது சனிக்கிழமை ஆனால் ஏதாவது ஒரு தியேட்டரில் போய் ஒரு சினிமா படம் பார்த்தா தான் ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆனால் கடவுள் என்னை ரட்சித்த பிறகு அதுக்கப்புறம் முத முதல்ல விட வச்சதே சினிமா பார்க்கலேருந்து தான் விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு எத்தனை தியேட்டர் தியேட்டராக போய் படம் பார்த்துருப்போம், அதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு நியாய தீர்ப்பு செஞ்சுருந்தா இன்றைக்கி இந்த காலோட நம்ம இருக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக கடவுள் கிருபையாக மன்னித்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு டிவிலையே பேச வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு கடவுள் கிருபை கூறுனதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். 2வது பாயிண்ட்டை நம்ம ஷார்ட்டாக சொன்னோம்னா நம்மளை ரட்சிக்கும்படி அவர் சாபமானார். 3வது பார்த்திங்கன்னா நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படி அவர் சாபமானார். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கு உபாகமும் 21:22-23 தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். சாவுக்கு எதுவான குற்றம் யார் செஞ்சிருந்தாலும் சரி மரத்தில் தூக்கி போடப்பட்டால் அவன் வந்து சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்தரின் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆமான் தூக்கி போடப்படுறார் அவர் வந்து செஞ்ச தவறுக்காக. அதே மாதிரி தாவீதின் குமாரனே பாருங்கள் கருவாலி மரத்தின் இடையில் கழுத்தில் சந்தல்பின் இடத்துல மாட்டிக்கிட்டு இறந்து போகிறார். அதே மாதிரி மரத்தில் யார் யாரெல்லாம் தூக்கப்பட்டாங்களோ அத்தனை பேரும் திரும்பி பிறந்ததே கிடையாது, எல்லாரும் அதோடு அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஆண்டவர் சிலுவையில் தங்கினதுக்கப்புறம் அவர் மீண்டும் பிறந்து, அதாவது பிறந்து மீன்ஸ் உயிரோடு வந்து இன்றைக்கு வரைக்கும் ராஜாதி ராஜாவாக வீட்டிருக்கிறாரு. எதற்காக மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னா நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற. ஒருவேளை நம்மளை அறியாமல் ஒரு சில தவறுகள் செஞ்சுருப்போம், ஒரு சில தவறுகள் நம்ம அறிந்தும் செஞ்சுருப்போம். நான் ஏற்கனவே ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வயலில் வந்து ஒரு மாடு எதிர்பாராத விதமாக பயிருக்குள்ளே போயிடுச்சான். அப்போது அந்த இடத்தோட உரிமையாளர்கள் எல்லோரும் கோவப்பட்டு அந்த மாட்டை உயிரோடு வச்சு தோலை உரிச்சாங்களாம், அதை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பிறந்த பிள்ளைங்கள் எல்லாமே அந்த மாடு விரல் மாதிரியே விரல்களெல்லாம் ஒட்டப்பட்டு பிறந்து தான். அதுக்கப்புறம் அவங்க ஜோம் பண்ணி கடவுள் சமூகத்தை தாழ்த்தி கேட்டதுக்கப்புறம் அந்த நிலவை மாறிச்சான். அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் சில நேரங்களில் நம்மளே அறிஞ்சு இல்லை அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் நம்ம காயப்படுத்தியிருப்போம்,
ஒருவேளை நம்ம ஆண்டவரோட சத்தத்தை கேட்டும் நம்மளோட சுய இஷ்டப்படி நடந்திருப்போம், சில நேரங்களில் அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக நடந்திருப்போம், சில நேரம் கீழ்படியாக நடந்திருப்போம். ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் சில சாபத்தை நம்மளை இயற்கை செயற்கையாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் அனுபவிச்சிருப்பார், அதுக்குள்ளே நம்ம போயிருப்போம். ஆனாலும் கடவுள் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய இந்த மாதிரி சாபங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சாபமானார். ஏன்னா கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கிட்டத்தட்ட ஒரு நம்ம புனித வழியில் 7 வாரத்தை தியானிப்போம், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா அவர் சிலுவையில் பட்ட ஒவ்வொரு வலி ஒவ்வொரு வேதனைகளை வெளிப்படுத்தும். ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த முள் முடி தலையில் குத்தி அதன் மூலமாக எவ்வளோ ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. சில நேரம் நம்ம கண்ணால் பாவம் செய்கிறோம், சில நேரங்களில் காலால் பாவம் செய்தோம், சில நேரங்களில் கைகளால் பாவம் செய்தோம். அந்த ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், காலில் நம்ம செய்த பாவத்துக்கு காலில் ஆணி, கையில் செய்த பாவத்துக்கு கையில் ஆணி, வர நம்ம சிந்தனையில் செய்த பாவத்துக்கு தலையில் முள்முடி கிரீடம். அதுலேயும் இன்னும் சிலர் வேத வல்லுநர்கள் சொல்லுதாங்க, அதில் இருக்கிற ஒரு கூர்மையான முள் கண்ணையே குத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் அவர் அன்னைக்கு அந்த பரிகாரத்தை செலுத்தினதுனால தான் இன்றைக்கி நம்ம அந்த சாபங்கள் எல்லாத்தையும் நமக்கு அவர் ஆசீர்வாதமாக மாற்றித்தராரு. சில நேரங்களில் நம்மளும் அறிந்தும் சில ஒரு சில பாவங்களை செஞ்சிடறோம், அந்த நேரங்கள் என்ன செய்கிறோம், துணிகரமாக கூட செஞ்சிருந்தோம். அந்த நேரம் ஆண்டவரே மன்னிப்புக்கிறோம், சில சின்ன சின்ன சிக்ஷைகளை அனுமதிக்கிறாரு. ஏன்னா நம்மளை அவர் நேசிக்கிறதுனால தான் சிக்ஷைகளை அனுமதிக்கிறாரு. அந்த சிக்ஷைகளை அனுமதிக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய வழிகளை சரிப்படுத்திக்கிறோம். சில நேரங்கள் நம்மளுக்கு ஆண்டவரே சின்ன பாவம் தானே, சின்ன காரியம் தானே நம்ம நினைப்போம், அந்த சின்ன பாவத்தினால விளைவுகள் அதிகமாக இருக்கனால தான் அந்த சின்ன சின்ன சிக்ஷைகளை கூட ஆண்டவர் நமக்காக கிருபையாக அனுபவிக்கிறார். ஒருவேளை நம்ம சிக்ஷையே அனுபவிக்கலை அப்படின்னு என்ன ஆகும், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிறவியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசமடைவான்னு பைபிளே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறனால தான் ஆண்டவர் அப்பப்போது நம்மளை சரிப்படுத்துனதுக்காக ஒரு சில காரியங்களை மூலமாக சரிப்படுத்துகிறாரு. அதனால் நம்மளுக்கு வர வேண்டிய சாபங்கள் என்னாவது ஆசீர்வாதமாக மாறுது. இன்னும் பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை முன்னாடி நமக்கு ஏதோ ஒரு தேவைகளோட நெருக்கங்களோட பலவீனங்களோடு இருந்திருப்போம், அது நமக்கு சாபம்னே தெரியாது. ஆனாலும் கடவுள் என்றைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோமோ, ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் அப்படி ஆவியினால் நம்மளை நிரப்பி ஒவ்வொரு வேலையிலையும் இதிலெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோம், இதிலெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணணும், இதிலெல்லாம் நம்ம வந்து இந்த காரியங்களை சரி பண்ணணும், இங்கெல்லாம் அனுதினம்ல போதித்து நடத்துக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் எனக்கு கண்ணைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தின்படி நமக்கு என்னென்ன சாபங்கள் ஒருவேளை இருந்தாலும் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றும்படி ஆண்டவர் நமக்காக சிலுவையில் தொங்கினார். முதல்ல நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், அன்பு கூர்ந்ததினால் அவர் சாபமானார். ரெண்டாவது, நம்ம ரட்சிக்கும்படிக்கு அவர் சாபமானார். மூணாவது, நம்ம ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கு நம்மளுடைய சாபங்கள்லாம் ஆசீர்வாதம் மாறுறதுக்காக அவர் சாபமானார். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்காக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக நம்ம அறிவிக்கணும். ஒருவேளை இப்போ எங்களே மாதிரி ஆளுன்னா, எங்களை நாங்கள் சந்திக்கிறது எங்கள் கடை ஸ்டாஃபு இல்லை எங்களுடைய கஸ்டமர் சப்ளையர் அப்படின்னு இருக்கும். நம்மளால் இயன்றத ஆண்டவரை பற்றி ஒரு வாரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏதோ நெருக்கத்தில் இருக்கிறாங்க, சரி நான் அவங்களுக்கான ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னால், இன்றைக்கி ஆறுதல் கிடைக்கிறாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, ஆண்டவருடைய வசனத்தை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களோ தெரியாத ஜனங்கள், உலகத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. அப்பேற்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட வசனத்தில் ஒரு விதை விதைச்சாலே போதும், கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, எங்கள் கடையில், நாங்கள் இருக்கிற கடையில் அனைத்து மதத்தினர் இருக்கிறோம், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லோரும் இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வசனத்தை காலையில் சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் 2 நிமிஷம்தான் ஆகும். ஆனாலும் பாருங்கள், சில நானே மறந்துட்டால் கூட எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அன்னை ப்ரேயர் பண்ணே ஸ்டார்ட் பண்ணும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அதனால் நம்ம நினைக்கலாம் உலகமே எதிரிடையாக இருக்குன்னு, ஆனால் கடவுள் நமக்குன்னு ஒரு திறந்த வாசல் எப்படியாவது வச்சுருப்பார். அந்த வழியில் நம்ம அனுதினமும் நடந்து ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நம்மளும் இருக்கணும். நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாவது ஒரு ஜாக்கிரதையாக யாருக்காவது ஒருத்தருக்காவது அனுதினமும் சொன்னோம்னா, நம்ம சந்திக்கிற ஜனங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ எப்படினாலும் சரி, விதைச்ச விதை வீண் போகவே போகாது, 1 30 60 100 பலன் கண்டிப்பாக கொடுக்கும்.
இது 100க்கு 100 நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவர்களாக, அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாக கண்டிப்பாக அனுதினமும் ஆண்டவரை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் மூலம் பெரிய ஆத்மாதாயத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோட பேசுனீங்க, இன்னும் நாங்கள் எப்படி உமக்கு பிரியமாய் வாழவும் உண்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லவும் அநேகரை உடைய பிள்ளைகளாக தேவராஜ்யத்தில் நடத்துகிறதா இருக்கும்படி எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.